வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 மே 31 செவ்வாய்க்கிழமை இரவு அறிக்கை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது இன்றைய மே 31 மாலையில ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் நாமக்கல் மாவட்ட இடைப்பட்ட பகுதியில கனமழை பொழிந்து வருகிறது. அது பற்றி உங்கள் பகுதியில எப்படிப்பட்ட மழை என்று தகவல் கூறுங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நான் இந்த அம்மாபேட்டையில இருந்தேங்க, அந்தூர் போற ரூட்ல வந்துட்டு இருந்தேங்க ஐயா. நன்றி ஐயா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பூனாட்சிங்க இடத்துல சும்மா மேகவெடிப்பு மலை மாதிரி போயிருந்தேன் ஐயா. ஃபுல்லா ரோடெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கெண்டக்கால அளவு தண்ணிங்க ஐயா. வந்துட்டு ஓட்ட முடியலைங்க. ஃபுல்லான மலைங்க சார். அந்த ரோடு தெரியுங்க சார், அவ்வளவு தண்ணிங்க. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட மாதிரி அந்த அளவுக்கு மலைங்க சார். எல்லாம் காட்டுல ஃபுல்லா தண்ணிங்க. காட்டு தண்ணி ரோடு வரைக்கும் இருக்குச்சா? ஆமாங்க சார், அந்த அளவுக்கு மழைங்க சார். தெரியாத மழைங்க. அந்த மேக வெடிப்பு மலை மாதிரியே பெஞ்சிருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துல மட்டுமே அந்த அளவுக்கு பெஞ்சிருக்கு சார். சார், நீங்க சொல்றது காட்டு தண்ணி ரோடு வரைக்கும், அந்த ரோட்டு மட்டத்து வரைக்கும் தண்ணியா? ஆமாங்க சார், ஆமாங்க. காட்டுக்குள்ள இருந்தேங்க சார், அப்படியே வந்துங்க. அந்த ரோடு ஃபுல்லா தண்ணி சார். அந்த ரோடு தெரியலங்க சார். அந்த ரோடு வண்டி ஓட்ட முடியலங்க. நான் மார்க்கெட்டிங் இருக்குங்க சார், வந்துட்டு இருக்கிறேங்க. வண்டியே ஓட்ட முடியல சார் ஃபுல்லா. காற்று குவிதல் வந்து கர்நாடகா, அதாவது வடமேற்கு பகுதியில இருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்ட சந்திக்கும் இடத்துல காவிரி கரையோரத்தில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் உள்ளே அதிக மழையை கொடுத்து வருகிறது ஐயா தற்பொழுது. நன்றி ஐயா தகவலுக்கு. கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு. இங்கு மழை, கனமழை, இடிமழை எங்கே? வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி? தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்பொழுது? அறிக்கையில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு. தென்மேற்கு பருவமழை பொழிந்தது பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் வந்து 10 சென்டிமீட்டர், 100 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கிறது. மற்றும் நீலகிரி மாவட்டம் தேவாலா 8 சென்டிமீட்டர், திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி 6 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் தருமபுரி, நீலகிரி மாவட்டம் லூட்பிரையாட் எஸ்டேட் உட்பிரையார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்நிலை, திருச்சி மாவட்டம் நந்தியார், திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு, திருச்சி மாவட்டம் சிறுகமணி தலா 4 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், திருச்சி மாவட்டம் புலிவலம், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையம், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி, திருச்சி மாவட்டம் திருச்சி டவுன் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், தருமபுரி மாவட்டம் ஹரூர், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், திருச்சி மாவட்டம் சமயபுரம் மற்றும் திருச்சி மாவட்டம் லால்குடி, திருச்சி மாவட்டம் தேவிமங்கலம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தலா 2 சென்டிமீட்டர். மேலும் 1 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா, வாத்தலை அணைக்கட்டு திருச்சி, ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் மற்றும் முசிறி திருச்சி மாவட்டம், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம், எடப்பாடி சேலம் மாவட்டம், சுரளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம், பையூர் ஏடபிள்யூஎஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம், கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம், மாயனூர் கரூர் மாவட்டம், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம், மணப்பாறை திருச்சி மாவட்டம், பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம், பொன்மலை திருச்சி மாவட்டம், பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம், திருச்சி விமான நிலையம் திருச்சி, மேட்டூர் சேலம் மாவட்டம், டேனிஷ்பேட்டை சேலம் மாவட்டம், பாலக்கோடு தருமபுரி மாவட்டம், ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம், கேத்தி நீலகிரி மாவட்டம், குளித்தலை கரூர் மாவட்டம், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம், புத்தனணை கன்னியாகுமரி மாவட்டம், இதெல்லாம் தலா 1 சென்டிமீட்டர். மேலும் இன்றைய மழைப்பொழிவு எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது, அது வரக்கூடிய மணி நேரங்களில் நகர்வு எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்களை பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா, திருச்சி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், வட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மற்றும் வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் ஆங்காங்கே, சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி, சேலம் மாவட்டத்தில் பரவலாகவே மையப்பகுதி,
நாமக்கல் மாவட்டம் மையப்பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரைக்கும், சேலம் மாவட்டம் மேற்கு முக்கால் பகுதி, நாமக்கல் மாவட்டம் மேற்கு முக்கால் பகுதி, பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டம், திருச்சி மாவட்டத்தில் சற்று கூடுதல் பரப்பில், நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மழை, ஈரோடு மாவட்டத்தில் கனமழையாக பொழிந்து வருகிறது. கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மதியமே மழை. இன்று இப்படி மழை பொழிவு. அதேபோல் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே என்று மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதிக மழைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் தெரிந்த வரைக்கும் மேகவெடிப்பு மழை போன்ற ஒரு கொட்டி தீர்த்துக்கு வயல்களை நிரப்பியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நீங்கள் இந்த ஆடியோ மூலமாக கேட்டிருப்பீர்கள். ஈரோடு மாவட்டம் ஈரோடுக்கு சற்று வடக்கே. அதே போல் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். வரக்கூடிய மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கிழக்கு வடகிழக்கு பகுதியில் தொடங்கியிருக்கூடிய மழை வந்து, கிழக்கு பகுதி தான், ஒட்டுமொத்த கிழக்கு பகுதி எல்லாமே மழை. கொடுமுடி தொடங்கி அந்தியூர் மற்றும் எண்ணமங்கலம் கோபிச்செட்டிபாளையம் வரைக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கவுந்தம்பாடி என்று அப்படியே கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி, அதாவது நம்பியூர், புஞ்சை, புளியம்பட்டி கூட பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக வடக்கு பகுதியாம் கர்நாடக எல்லையோரப் பகுதி, தாளவாடி மற்றும் அணைக்கட்டு, பவானிசாகர் அணைக்கட்டு பகுதி, சத்தியமங்கலம் பகுதி, தூக்கநாயக்கம்பாளையம், கோபிச்செட்டிபாளையம் பகுதி, பெருந்துறைக்கு வடக்கு பகுதி எல்லாமே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. கவுந்தம்பாடி எல்லாமே. அதேபோல் கோயம்புத்தூர் வடக்கு ஏற்கனவே மழை பொழிந்திருக்கிறது. இந்த மழை மீண்டும் ஒரு முறை கோயம்புத்தூர் வடக்குக்கு வந்து பொழியவும் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரத்திற்கும், நீலகிரி மாவட்டத்தில் அதிகாலையில் மழையும், தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. அது ஒட்டுமொத்த கேரளா முழுவதும் தொடங்கிவிட்டது. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே தொடங்கிவிட்டது. பேரளவில் இருந்து கொண்டிருக்கிறது காற்று, தென்மேற்கு பருவக்காற்று ஃபோர்ஸாக இல்லைன்னா கூட மழை பொழிவு. நீலகிரியிலெல்லாம் கனமழையாக சில நேரங்களில் விட்டுவிட்டு பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழையாக இல்லாவிட்டாலும் பெய்யும் பொழுது வலுத்து பெய்த மழையாக இருக்கிறது. நாளையிலிருந்து மழை பொழிவு பார்த்திங்கன்னா, அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள் கண்டிப்பாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பாலக்காட்டு கணவாய்க்கு 3ஆம் தேதியிலிருந்து வாய்ப்பு இருக்குது. காற்றுப்பகுதிக்கு சாரல் மழை, அதாவது முக்கோணம், பொள்ளாச்சி தெற்கு, இதெல்லாமே வந்து 3ஆம் தேதியிலிருந்து வாய்ப்பு இருக்குது. நாளையிலிருந்து சாரல் லேசாக எட்டலாம், ஆனால் 3ஆம் தேதியிலிருந்து உறுதி, 5, 6லேருந்து மேலும் உறுதி. 8ஆம் தேதியிலிருந்து கனமழைக்கே வாய்ப்பு இருக்கிறது. பாலக்காட்டு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி மேற்கு தெற்கு பகுதி, முக்கோணம் வரைக்கும் அதுதான் வரும். காற்றுப்பகுதியாம் காமநாயக்கம்பாளையம், நேகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம் மற்றும் நாகூர் மற்றும் குடிமங்கலம், தொட்டம்பட்டி, கொங்கல் நகரம், பெதப்பம்பட்டி போன்ற பகுதி எல்லாமே வரக்கூடிய 3 நாட்களுக்கு கழித்து ஒரு சில இடங்களில் மழை பொழிவும். அதாவது இந்த பெரியப்பட்டி வரைக்கும் உள்ள காற்றுப்பகுதிக்கு, அதாவது குடிமங்கலம் பல்லடம் இடைப்பட்ட பகுதிக்கு வரக்கூடிய நாட்களில் வடக்கே, அது பல்லடத்தை ஒட்டிய பகுதிக்கு மழை இருக்கும், உடுமலைப்பேட்டை ஒட்டி மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களில். ஆனால் 4 நாட்கள் 5 நாட்கள் கழித்து இந்த காற்றுப்பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. காற்றும் இருக்கும், சாரல் மழை லேசான மழையாக எட்டும் காற்றுப்பகுதிக்கும். அப்போ காற்றுப்பகுதிக்கு எட்டுவிட்டாலே, ஆனால் வங்கக்கடலோர காற்றுப்பகுதிக்கு எட்டுவது கடினம். வங்கக்கடலோர காற்றுப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிக்கு எட்டலாம். தூத்துக்குடி, ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் கிடையாது, தொண்டி மணமேல்குடி இடைப்பட்ட பகுதி, மீமிசல், ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், அதுக்கு எட்டலாம் வரக்கூடிய நாட்களில். நாளைக்கு இல்லை, 3 நாள் கழித்து. ராமநாதபுரம் உள்பகுதி இருக்கும், விருதுநகர் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில் இருக்கும். மதுரையிலேருந்து வடக்க பெங்களூர் வரைக்கும், அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒசூர் வரைக்கும் கண்டிப்பாக பரவலான மழை காத்திருக்கிறது. கூடுதல் இடங்களில் பரவலானா ஒரே நாளில் பரவலாக எல்லா இடத்துலையும் பெய்திடாது. ஒதுக்கி 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 பெய்யும்பொழுது அடுத்த நாள், அடுத்தடுத்து நாளில் அடுத்தடுத்த இடங்களில் பெய்யாத இடங்கள்லாம் பெய்துவிடும் அப்படிப்பட்ட மழை. சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னையோட உள்பகுதிக்கு, அதாவது தாம்பரத்திற்கு மேற்கே, அதாவது மீனம்பாக்கத்திற்கு மேற்கே, கோயம்பேட்டுக்கு மேற்கே, பூந்தமல்லி இந்த பகுதி எல்லாமே வாய்ப்பு இருக்குது. சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு ஓரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது, கிண்டிக்கு மேற்கே. ஆனால் கடலோரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது இப்போ இல்லை, அதுவும் இப்போ இல்லை, 3 டேஸ் அப்புறம் தான். 3 நாட்கள் கழித்து தான் பருவமழை, இன்னும் கொஞ்சம், அதாவது வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவ காற்று மழை. நாளை எல்லாமே உள் மாவட்டங்களுக்கு தான். இன்றைக்கு பெய்திருப்பது போல வரக்கூடிய 2 நாட்களுக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது. அதிலே வட உள் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர்,
ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தோட மேற்கு பகுதி, சேலம், நாமக்கல், ஈரோடு கண்டிப்பாக கூடுதல் இடங்களில், நீலகிரி மதியத்திலே மழை, கோயம்புத்தூர் வடக்கு மழை வரும், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் பல்லடத்துக்கு வடக்கே உள்ள பகுதி, காங்கேயத்துக்கு வடக்கே உள்ள பகுதி, அதேபோல் உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே மானுப்பட்டு கொடைக்கானல் மலைப்பகுதி ஒன்றி ஒட்டி உள்ள பகுதிக்கும், பழனி மற்றும் வேடசந்தூர் சத்திரப்பட்டி பகுதிக்கும் மற்றும் மணப்பாறை திருச்சி உள்ளிட்ட பகுதிக்கும், கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும், அரவக்குறிச்சி மற்றும் தென்னிலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கிழக்கே கிருஷ்ணராயபுரம் மற்றும் குளித்தலை பகுதிகளுக்கும், திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும், இன்றைக்கி திருச்சி மாவட்டம் துறையூர், தாத்தாயங்கார்பட்டி, உப்பிலியபுரம் மற்றும் அன்பில், திருச்சி மாநகரம் கூட நல்ல மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கு மாலையில். இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும் அரியலூர், பெரம்பலூர். டெல்டா மாவட்டங்களோட மயிலாடுதுறை, அதாவது இன்னும் சொல்லப்போனால் கும்பகோணத்துக்கு வடக்கே, மயிலாடுதுறைக்கு வடக்கே, அதே போல் தஞ்சை மாநகருக்கு மேற்கே, உரத்தநாடுக்கு மேற்கே, புதுக்கோட்டை மாவட்டம்தான், தஞ்சை மாவட்டத்தோட கல்லணை பகுதிக்கு வரும், கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி, பூதனூர், தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், ஐயம்பேட்டை, இப்படி உள்ள வடக்கு மற்றும் மேற்கு பகுதிக்கு மட்டும் வரும், கடலோரத்திற்கு வருவதற்கு கொஞ்சம் நாளாகும் கண்டிப்பாக, எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலாகும், கஷ்டம்தான். வந்தால் கூட மன்னார்குடி வரைக்கும் வரும், திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் பகுதி, முத்துப்பேட்டை பகுதிக்கு அடைவது என்பது கடினம், தெற்கு காற்று ஓய வேண்டும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் தான் ஒடிசா கடலோரம் காற்றழுத்த தாழ்நிலை 8ஆம் தேதிக்கு மேலே உருவாக இருக்கிற காரணத்தினால தெற்கு காற்றோட வேகம் சற்று கூடும் என்று எதிர்பார்க்கறதுனால இந்த கடலோர டெல்டா பகுதிகளுக்கு வந்து மழை பொழிவு என்பது கொஞ்சம் கடினம். கடலோரம் மட்டுமல்ல, இந்த சிதம்பரம், புதுச்சேரி பகுதி கூட கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் தாமதமடையும். எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 10 நாட்களாவது இந்த கடலோர பகுதிகளுக்கு வந்து எட்டுவதற்கு 10 நாட்களுக்கு கூடவே ஆகலாம். ஆனால் வாய்ப்பு இருக்குது, உறுதி இல்லை. 8ஆம் தேதிக்கு மேலே ஒடிசா கடலோர தாழ்வுநிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தெற்கு காற்றோட வேகம் கூட வாய்ப்பு இருக்கிறது, மேற்கு காற்றோட வேகம் கூட இருப்பது, தென்மேற்கு புறமுனை தீவிரமான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எல்லாமே உள் மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், ஆந்திர எல்லையோர மாவட்டம், அந்த தமிழக கடலோரம் மட்டும் கொஞ்சம் ரேர். காற்று பகுதிக்கு குறைவு, அதாவது எங்கன்னா பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் கூட எட்டிடும், ஆரியங்காவு கணவாய் கூட கயத்தாறு வரைக்கும் எட்டிடும், கொஞ்சம் கூட மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வரக்கூடிய 3 நாள் கழித்து. இந்த பாலக்காட்டு கணவாய் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியான மழை இருக்கும். ஆனால் மழை பொழிவு இது மட்டும் இப்படி இருக்குது என்று கவலைப்படாதீர், கண்டிப்பாக ஸ்ட்ராங்லாம் இருக்குது, நல்ல மழையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அது நாட்கள் நெருங்கும்போது அறிவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன், நாளை காலை சந்திப்போம். நன்றி.